மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். யுவர் ஆனர், இது ரீஓபன் பண்ண கேஸ், அதனால எனக்கு லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான சாட்சியா சக்தியை விசாரிக்கணும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். சக்தி சக்தி சக்தி. எதுக்கு திருமதி இந்த குடும்பத்து மேல இவ்ளோ வன்மம்? அப்படி அவங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உன்னை அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குனதுக்கு நீ பண்ற கைமாறு இதுதானா? ஆரம்பத்துல இருந்தே நீ மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பமும் பிளான் பண்ணி ஏமாத்தி ஃபோர்ஜரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக என் அண்ணனை கல்யாணம் பண்ண? அதுக்கப்புறம் எதுக்காக தனி கொடுத்துன போன? திடீர்னு எதுக்காக டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண? அப்புறம் எதுக்காக மறுபடியும் என் அண்ணனை காதலிக்கிற மாதிரி நடிச்ச? சரி, நீ இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் அனிதாவோட என் அண்ணனுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை எதுக்காக தடுத்து நிறுத்தின? ஒன்னுக்கு ரெண்டு முறை அனிதாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க, அதுவும் ரெண்டாவது முறையா துப்பாக்கி முனையில கோயில்ல வச்சு கல்யாணத்தை நிறுத்திருக்க. இவ்வளவும் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இப்ப என் அண்ணனோட கம்பெனிலே போய் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலா உன் பிளான் தான் என்ன? எங்க குடும்பத்தை அணு அணுவா சிதைக்க முடிவு பண்ணிருக்கியா? இல்ல மொத்தமா அழிக்க முடிவு பண்ணிருக்கியா? மேடம், நானும் சிவா சாரும் ஒரு சிச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சோம். யாருக்கும் எந்த பாரமும் கொடுக்காம ஒரு அழகான குருவி கூட்டுக்குள்ள வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம். அதுல எங்க பார்த்தாலும் சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் சிவா சாருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணணும், 30 லட்சம் ரூபா பணம் தேவைப்படும்னு சொன்னாங்க. சிவா சாரோட அம்மா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க, உனக்கு சிவா சாரோட உயிர் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு நான் நினைச்சதுதான் நடக்கணும். கண்டிப்பா நீ கேட்டு 30 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ சிவாவை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. கையெழுத்து போட்டா மட்டும்தான் நான் பணம் கொடுப்பேன், பணம் கொடுத்தா மட்டும்தான் உன்னால சிவாவை காப்பாற்ற முடியும்னு சொல்றப்ப உண்மையான காதலிச்ச எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா நான் என்ன பண்ணனும் அததான் அவளும் பண்ணியிருப்பா. அதனால நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டேன். என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதை நான் சிவா சார் கிட்ட சொல்றதுக்கு சங்கடப்படுறேன்னு சிவா சார் கிட்ட போய் சொல்லி அவரையும் அந்த டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட வச்சிட்டாங்க.